பேரிடர் காலங்களில் மேற்கொள்ளப்படும் மீட்பு பணிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் ஒத்திகை நிகழ்ச்சி வைகை ஆற்றில் இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் குன்னூர் வைகையாற்று பகுதியில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை மூலமாக நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் பங்கேற்று மீட்பு படையினரின் ஒத்திகை நிகழ்ச்சியை பார்வையிட்டார். இதில் தீயணைப்பு வீரர்கள், ஆப்தமித்ரான் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற தன்னார்வலர்கள், பல்வேறு அரசுத்துறை அலுவலர்கள், பொதுமக்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரியில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக மாவட்டத்தின் முக்கிய நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன. இதனால் பாதுகாப்பு மற்றும் மீட்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் சார்பில் மாநில அளவிலான வெள்ள பாதிப்பு மற்றும் மீட்பு குறித்த நிகழ்ச்சி பர்கூர், போச்சம்பள்ளி, ஊத்தங்கரை மற்றும் ஓசூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்றது. அவதானப்பட்டி ஏரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். உதகமண்டலத்தில் மத்திய அரசின் போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மாத துவக்க விழா இன்று நடைபெற்றது. மாவட்ட சமூக நலத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் ஊட்டச்சத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் அம்ரித் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேருந்து நிலையத்தில் தொடங்கிய இந்த பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று சேரிங் கிராஸில் முடிவடைந்தது. ஊட்டச்சத்தை உறுதி செய் என்ற கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்த ஆட்சியர் வண்ண பலூன்களையும் பறக்கவிட்டார். சென்னை மெட்ரோ ரயிலில் கடந்த மாதத்தில் மட்டும் 56,66,231 பேர் பயணம் செய்துள்ளதாக அந்த நிர்வாகம் தெரிவித்துள்ளது. QR கோட் பயணச்சீட்டு முறையை பயன்படுத்தி 17,95,601 பயணிகளும், மெட்ரோ ரயில் பயண அட்டையை பயன்படுத்தி 34,42,151 பேரும் பயணம் செய்துள்ளனர். மெட்ரோ ரயில்களில் QR கோட் பயணச்சீட்டு மற்றும் பயண அட்டைகளை பயன்படுத்தி பயணிக்கும் பயணிகளுக்கு 20% கட்டண தள்ளுபடி வழங்கப்படுவதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் 62வது பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. கொடிமரத்திற்கு பால், தயிர், தேன், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகமும் சிறப்பு பூஜையும் நடத்தப்பட்டு பின்னர் கொடியேற்றப்பட்டது. இவ்விழாவை ஒட்டி மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனா்.